எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா 9/8/2021 இந்திய வடுவெட்டி பொண்ணு மதத்தோட இந்திய விளையாட்டு நிலவரங்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். மேலும் வந்து வடுவெட்டி பொண்ணு மதத்தோட விளையாட்டு நிலவரங்களை வந்து நீங்க வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முழுசா பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசா பார்த்துட்டு பூண்டு ஏவாரத்தை பத்தினாலும் சரி, இல்ல வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டை பத்தினாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கான விளக்கங்களை வந்து குடும்பமான உரையில வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து கண்டிப்பா கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் பதிவுகள் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். மேலும் வந்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விளைவாசி நிலவரங்களை வந்து டெய்லி வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வந்து டெய்லி வந்து வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விளைவாசி நிலவரங்களை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். மேலும் வந்து இந்த வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட்டோட விளைவாசி நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-360-6637, அதாவது 888-360-6637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த நிலவரங்களை பார்க்கலாம். அதான் வந்து இப்போக்கு வடுவெட்டி பூண்டு மார்க்கெட்லங்க கொடைக்கானல் பூண்டு. கொடைக்கானல் மலை பூண்டில் வந்து ரெண்டு விதங்களாக இருக்குது, புகை போட்ட பூண்டு, புகை போடாத பூண்டு. இந்த புகை போட்ட பூண்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கிலே நல்ல பெருவட் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக கிலோ 350 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா நடப்பு சைஸு, இது வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 220 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இதுக்கு அடுத்த சைஸ்னு பார்த்தீங்கன்னா பொடிப்பூண்டு. இந்த பொடிப்பூண்டு வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 110 ரூபா அப்படி வந்து புகைச்சரக்கில் வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து புகை போடாத பூண்டுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பொடிப்பூடு வந்து குறைந்தபட்சம் 55 ரூபாலேருந்து அதோட சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசினவர்கள் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பூடு, அதாவது ஒரு பூண்டுல கூடிய ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்ச கிலோ வந்து 350 ரூபாவில் வந்து அதிகபட்சமாக 500 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பூடுகளோட விளையாசி அவங்களாம் பார்க்கலாம். இந்த சீட்ஸ் ரக பூடுகளில் பொறுத்தளவுக்குங்க இப்போ வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து சீசன் முடிஞ்சு போச்சு. எல்லாமே பழைய ஓல்டு ஸ்டாக் வச்சு தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பழைய ஓல்டு ஸ்டாக்குனால வந்து டேமேஜ்கள் வந்து கம்பல்சரி இருக்கும். இந்த ரக பூடுகள் வந்து வாங்குறப்ப வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து இருக்கிறதுலே 4 ஏசி பெருவெட்டு பெஸ்ட் சைஸ் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து 4 ஏசிஸு. இதோட நிலவரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும், AAA சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா முடியவும், WAC வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 100 ரூபா முடியவும், சிங்கிளியை வந்து 60 ரூபாலேருந்து வந்து இவ்வளோ பூண்டுகளோட தன்மைக்கேற்ப வந்து விலைவாசிகள் போய்கிட்டு இருக்குங்க. ரெண்டாவது வந்து இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 40 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து இதில் வரக்கூடிய உதிரி இதழ் பூடுகள், அதாவது வந்து கிளீன் பண்ண உதிரி இதழ் பூடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா முடிய வந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து சாதா பூடு தரப்பூண்டுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அதாவது தரப்பூடு, நாட்டுப்பூடு, ஜாம்னர் பூடு எல்லாமே ஒரே ரக பூடுதாங்க. இது வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து வரக்கூடிய பூண்டுகள் வந்து எம்பின்பாங்க. குஜராத்லேருந்து வரக்கூடிய பூண்டுகள் வந்து கோண்டல்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான்லேருந்து வரக்கூடிய பூடுகள் வந்து ராஜஸ்தான் பூடு. இது எல்லாமே வந்து தரப்பூடு நாட்டுப்பூடு வகையில் தான் வரும். இந்த ரக பூடுகளோட விலைவாசி நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க சீல் பை வந்து உங்களுக்கு வந்து எல்லா சைஸுமே மிக்சிங் குவாலிட்டினா உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 90 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஃபுட் ரங்கள் இந்த உடஞ்ச உடசல் ஐட்டங்கள் இந்த ரொம்ப இருக்கிறதுலே வந்து கச்சல் பொடிஞ்சல் கூட ரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 25 ரூபாலேருந்து கூட வந்து இதோட விளையாசினர்கள் போய்கிட்டு இருக்குங்க. இந்த 25, 30, 35 இந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பொடி சைஸுங்க. இதில் வந்து டேமேஜ்களும் வந்து கொஞ்சம் இருக்கத்தாங்க செய்யும். டேமேஜ்களும் வரும். இந்த ரகம் பொடுகளை வந்து வாங்குறப்ப வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் வரக்கூடிய கிரேடிங் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 60 ரூபா முடியவும், WAC வந்து உங்களுக்கு வந்து 65 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 75 ரூபா முடியவும், AAA சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 95 ரூபா முடியவும், 4A சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 95 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 110 ரூபா முடிய வந்து இதோட கிரேடிங் தன்மைக்கேற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கிளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 75 ரூபா முடிய வந்து அந்த பற்களோட சைஸை பொறுத்து வந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருளோட மார்க்கெட் நிலவரங்களை பார்க்குறப்ப வந்துங்க இது வந்து சீல் பை வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 135 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதே வந்து கிரேடிங் ஐட்டம் பார்த்தோம்னா சிங்கிள் ஏசிஸ் வந்து உங்களுக்கு வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 105 ரூபாய்க்கும், WAC வந்து 120 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபாய்க்கும், AAA சைஸ் வந்து உங்களுக்கு வந்து 130 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 140 ரூபாய்க்கும்,
ஃபோர் ஏசிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 140 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 150 ரூபா அப்படி வந்து உலகம் போய்கிட்டு இருக்குங்க. இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பூடுகள் கிளீன் பண்ண உதிரி இதழ் பூடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 115 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஒருதலை பூட வந்து ஒரு பூட்ராக பூடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து 150 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக வந்து 200 ரூபா அப்படி வந்து அதோட சைஸுக்கு ஏற்ப வந்து விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. இந்த விலைவாசி நிலவரங்கள்ன்றது வந்து இந்திய நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறுபடலாங்க. இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளுக்கு தந்தளவுக்கு வந்து ஆர்டர் கொடுத்து நீங்கள் வந்து பூண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து இதை விட ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான தகவலுடன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.